திமுக தென்மண்டல அமைப்பு செயலாளர் முன்னாள் தென்மண்டல அமைச்சர் அமைப்பு அழகு குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு எடுத்து ஏன்னா அவர் தனிக்கட்சி நிலைப்பாடு எடுத்து முடிந்த ஒன்று தலைவர் கலைஞர் அவர்களே ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். அதை தாண்டி யாரும் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அதை தளபதி அவர்கள் தளபதி வந்து மனுக்கள் வாங்க ஆரம்பிச்ச அப்புறம் நீங்க வந்து இப்ப நம்ம கொடுத்து நீங்க இத்தனை நாள் பண்ணிருக்கலாமே. இத்தனை நாள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் மக்கள் வந்து கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை தேவைகள் நடக்கல அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த பகுதியில வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கு. தேம்சா மாத்திரைன்னு சொன்னாங்க வைகை நுரைதான் வந்து பொங்கி வழிந்து ஓடி வந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனையோ அறிவிப்பு
எதையுமே வந்து செய்து முடிக்காத ஒரு ஆட்சி தான் நீங்க நடைபெற்று அதனால இவங்களுக்கு வந்து பேசுறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. தளபதி இப்ப ஆட்சியில் இல்லை, அதனால மனுக்கள் வாங்குகிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு நாள்ல செய்து முடிப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். திராவிட முன்னேற்றங்களையே தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்குறேன்னு சொன்னப்ப யாருமே கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. விமர்சனங்கள் எழுந்தது. அது செய்து முடித்தாரா இல்லையா? 7000 கோடி விவசாய கடனை ரத்து செய்கிறேன் என்று சொன்னபோது இது வந்து வெற்று வாக்குறுதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா செய்து நிறைவேற்றி காட்டி தலைவர் தலைவர் அதிமுகவோட மிகப்பெரிய பலம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பாலம் கூட வந்து ரெண்டு பக்கம் முடிச்சுட்டு மூணாவது பகுதியை முடிக்காம இன்னைக்கு அது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு ஆபத்தை அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய விதமாக பாதி கட்டம் கட்டி முடிக்கப்பட்ட பாலமாக அது இருக்கு. இப்படி பல விஷயங்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்ததே செய்து முடிக்கவில்லை. ஆனால் எந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. மாவட்ட செயலாளர்கிட்டையும் நான் கேட்டேன், அவருக்கும் தெரியல. அதிமுகவோட மிகப்பெரிய பலம் பெண்கள் வாக்கு, அதை கவர்றதுக்கு திமுக என்ன செய்யுது? அதை கவர்வதற்கு திமுக அதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அதிமுக வந்து ஆட்சி நடத்தக்கூடிய விதத்திலேயே பெண்கள் வந்து இன்னைக்கு வெறுத்து போய் இந்த ஆட்சி வேண்டாம், திராவிட முன்னேற்ற ரேஷன் கடையில எந்த பொருளும் சரியா கிடைக்கவில்லை, சுய உதவி குழுக்கள் இன்னைக்கு செயல்படுறதே கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பொள்ளாச்சியில நடந்த சம்பவங்கள்லாம் வந்து இன்னைக்கும் அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கல. அதே மாதிரி கன்னியாகுமரியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். இப்படி வந்து போய் காவல்துறையில வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரியா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. 15 கிலோமீட்டர் கேசஸ் கூட வந்து அவங்க அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கிறது கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் வந்து ஏன் வந்து அதிமுக இனிமேலையும் வாழ்த்து தெளிப்பாங்க நினைக்கிறேன். There is nothing called non-Dravidian in Tamil Nadu. Everything is Dravidian, and if you do not have an understanding of what our people want and what this state stands for, then you can never go anywhere in Tamil Nadu. Everybody are claiming the legacy of MGR, and the ADMK says only they could claim the legacy of MGR. So how do you see, do you think there is a vote bank for MGR still? I think DMK is not claiming any legacy from him. We claim our legacy from Periyar, Anna and Thalaivar Kalaignar. And of course, MGR was a part of the DMK before he started his own party. He has also campaigned for DMK, and he has also accepted our leader Kalaignar as his own leader. But ADMK has issues with other parties claiming his legacy, then they have to sort it out with them. சென்னை கோவை பார்த்திருப்பீங்க, தென் தமிழகம் ஒரு 10-20 ஆண்டு பின்தங்கி இருக்க மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு தோணுதா? அதை மாற்ற என்ன பண்ணுவீங்க? இந்த ஆட்சியில வந்து நான் சொன்னது போல தொழில் முதலீடுகளே கிடையாது. அதனால் இன்னும் வந்து தொழில் முதலீடுகள் இந்த தென் தமிழகத்தில் வந்து பல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்டு வந்த திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்த முடியாத மேல எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே அவங்க வந்து இந்த ஆட்சியில் கிரியேட் பண்ணவே கிடையாது. அது திராவிட சாலை வசதிகளாக இருக்கணும் எதுவாக இருந்தாலுமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக தென் தமிழகம் வந்து முன்னேற்றத்திற்கான வாதை தமிழகத்தில் சில பல்கலைக்கழகங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அது குறித்து திமுகவோட நிலைப்பாடு நிலைப்பாடு தான் நாங்கள் வந்து பாராளுமன்ற